முட்டாள் முட்டாள் முட்டாள். என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போன ஒரு பையனை நான் திரும்ப ஏத்துக்கலாமான்னு கேள்வி கேக்குறல, நல்லா யோசிச்சு பாரு. அந்த ஒரு பையன் உன வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனப்ப நீ அழுத அழுகைக்கு என்ன அர்த்தம், நீ ஏமாந்து நடுத்தரில் நிக்கிறப்ப எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நிக்கிறப்போ அந்த ஒரு பையன் உன அழ வச்சுட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம், நாளைக்கு திரும்ப உன்னை அழ வச்சுட்டு விட்டுட்டு போக மாட்டான்னு என்ன அர்த்தம். இந்த மூணு விஷயத்த பண்ணு. சப்போஸ் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ எக்ஸ் லவரோ தேடி வராங்கன்னா இந்த மூணு விஷயத்த பண்ணியே தீருங்க, முட்டாளா மாறிடாதீங்க. நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் கேள்வி கேளுங்க, எதுக்காக முன்னாடி என்னை விட்டுட்டு போக மாட்டேன், இப்போ எதுக்காக உன்னை ஏத்துக்கணும் அப்படின்னு கேளுங்க. எதுக்காக விட்டுட்டு போன, எதுக்காக திரும்ப நான் உன்னை ஏத்துக்கணும் அப்படின்ற ரீசன் கேளுங்க. நியாயமா ஏதாச்சும் சொன்னா ஏத்துக்க இல்லை விட்டுட்டு போயிட்டே இருங்க. நம்பர் டூ, இனிமேட்டுக்கு என்னை விட்டுட்டு போனா என்ன பண்றது நான் அப்படின்னு கேள்வி கேளுங்க. நம்பர் த்ரீ, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஒருத்தரை நம்புறதா வேணாமான்னு நீங்க யோசிச்சு முடிவிடுங்க. இல்லைனா நீங்க முட்டால் ஆகிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். திரும்ப மன்னிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா மன்னிச்சு ஏத்துக்கிறது பிரச்சனை தான். யோசிச்சு முடிவெடுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், செத்து போனாலும் கெத்து போகக்கூடாது.